வனர உபரிமானவர்களே யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ள உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரானதை நான் இந்த குறிப்பிடும்போது நான் பலனாய் இந்த குறிப்பிடுவதற்கான காரணம் உண்டு என இந்த வார்த்தை நான் சரியாக உங்களோடு நான் இந்த சொல்ல விரும்புகிற வார்த்தை நீங்க யார் அழுதுட்டு இருக்கீங்களோ யார் உங்களுடைய பாரங்களை இந்த சூழ்ந்து கொண்டிருக்கீங்களோ யார் ஒரு தவிப்பின் சூழலில் இருக்கீங்களோ ஒருவேளை இந்த நேரம் உங்களுடைய குடும்பத்தார் ஒருவர் மருத்துவமனையில கூட இருக்கலாம் ஒரு மோசமான செய்தியை நீங்க இதுல கேட்டவராய் குடும்பத்தில் இருக்கலாம் ஒரு தவிப்பின் சூழ்நிலை நீங்க இந்த நிற்கிற ஒருவராய் இடத்துல இருக்கலாம் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க இடத்துல ஒரு பஸ்ல இருந்தோ ஆட்டோல இருந்தோ அல்லது உங்களுடைய வேலை பார்க்கக்கூடியவராய் குடும்பத்தில் இருக்கலாம் பல பிரச்சனைகள் நிமித்தம் இந்த நம்பிக்கை எழுந்தவராய் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை குறித்து கூட யோசிக்கிற ஒருவராய் நீங்கள் இடத்தில் இந்த நேரம் இருக்கலாம் மக்களை நிறுத்துங்கள் உங்களுடைய கவலைகள் யாவும் நீக்கப்பட முடியும் எனவேதான் இந்த நிகழ்ச்சியுடைய பெயரை நான் குறிப்பிடும்போது அதிகாரத்தோடு குறிப்பிடுகிறேன் உங்களுடைய கவலைகளை நிறுத்துங்கள் ஆ உங்களுடைய கவலை நிறுத்துங்க யார் நீங்க உங்க வாழ்க்கை அழிக்கிறது பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ நிறுத்துங்க அதை யார் உங்க குடும்பத்திற்குள்ளாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை சலித்த ஒரு நபராய் இருக்கிறீர்களோ இந்த சூழலை மாற்றி தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் அதை எனவே தான் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் இப்பொழுதும் கூட நீங்க இந்த தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்ள விரும்புறீங்களா இலவச ஆலோசனைகளுக்கு ஜபங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள எங்களை தொடர்பு தேவன் அவருடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் உங்களுக்கு தன்னை இந்த வழி நடத்த மாற்றத்தை இந்த பெற்றுக்கொள்ள உதவி செய்ய தயாராக இந்த தொடர்ந்து இந்த இடத்துல பேசிருக்கேன் பாகம் ஒரு நபருடைய சாட்சியை நீங்க இந்த பார்க்கணும் இடத்துல விரும்புறேன் இந்த நபருடைய வாழ்க்கை இருந்து எப்படி தேவனாலே ஆசிரமான வாழ்க்கையாய் நூறு சதவீதமான பதில்களை கைப்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கைய மாறியது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான காரணம் தேவனுடைய ஆவி இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள இந்த சாட்சி பாருங்கள் இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு பாடலாக இருக்கும்னா அது கண்டிப்பா அழுகையினுடைய பாடலா இருக்கும் இல்ல சோகத்தினுடைய பாடலா இருக்கும் என்னுடைய கஷ்டங்கள் துவங்குச்சு நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அது எல்லாமே எனக்கு ஆரம்பிச்சுது அந்த இடத்துக்கு பிற்பாடுதான் என்னுடைய சோதனைகள் துவங்க ஆரம்பிச்சுது அப்பத்தில இருந்தே தேவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சுது ஏன்னா ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல நான் என்னுடைய குடும்பத்தாரோடு கோவப்பட்டேன் என்னுடைய அம்மாவோடு நான் கோவமா இருப்பேன் இந்த பிரச்சனை எல்லாமே என்னை போதை பழக்கத்துக்கும் கஞ்சா இலையை பயன்படுத்துற பழக்கத்துக்கும் குடி பழக்கத்துக்கும் கொண்டு போச்சு நான் என்னுடைய கிளாஸ்க்கு போகாம அதுக்கு வருது குடிக்க போயிடுவேன் நான் பதிமூணு வயசுல இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி என்ன குடிச்சிட்டு இருக்கும்பொழுது போலீஸ் அங்க என்ன பிடிச்சிட்டாங்க இது சின்ன வயசுல எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை நான் இப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தேன் நான் வாலிபு வயசுல இருக்கும்பொழுது கல்லறையில எடுத்த ஒரு புகைப்படமானது இருக்கு அதிக நேரமா நான் இருக்க விரும்புற ஒரே இடம் கல்லறை மட்டும்தான் எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் எனக்கு இருந்தது தேவனை காயப்படுத்துற எல்லா விஷயத்தையுமே நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்பதான் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும் நானும் என்னுடைய நண்பர்களும் கல்லறைக்கு போவோம் அங்க இருக்க சவ பெட்டிகளை உடைச்சு எடுப்போம் அதுக்குள்ள செய்வன செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து பார்ப்போம் நாங்க அப்படியே தெருவில் நடந்து போவோம் நடந்து போவோம் எதெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையுமே உடைப்போம் ஒரு நாள் நாங்க ஆலயத்துக்குள்ள கூட நுழைந்தோம் ஆலயத்துக்குள்ள பிழத்து மேல நான் ஏறி ஏசோன்னு எழுதப்பட்ட அந்த பேனர் கூட கிழிச்சேன் ஏன்னா எனக்குள்ளாக அவரை பத்தி ரொம்ப கோவமானது இருந்தது என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே நான் ரொம்ப மோசமான ஒரு பெண்ணாக இருப்பேன் எப்போவும் என்னுடைய ட்ரெஸ் பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும் எனக்கு முகத்துல முகப்பருவானது இருக்கும் நான் போடுவேன் ஏன்னா என்கிட்ட வரத்துக்கே எல்லாரும் பயப்படணும்னு நினைச்சேன் இப்படி நான் செய்யும்பொழுது எனக்குள்ள பெரிய வல்லமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் நான் பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க அது எனக்கு இன்னும் பல அழைச்சி நான் இப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு நான் எந்த நாள் போத பழக்கத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த நாள் துவங்கிதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் நெருங்க ஆரம்பிச்சுது நான் முத முதலே போத பொருளை பயன்படுத்தும் பொழுது எனக்கு புரிய வந்தது அது ரொம்ப நேரம் எனக்குள்ளாக இருக்காது இருப்பினும் அது தற்காலிகமானதாக இருந்தும் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டுமாக ரொம்ப ஆழமாக எனக்குள்ளாக மன அழுத்தம் திரும்ப வந்தது நான் சுத்தமாக சுயநிலவே வரக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இன்னும் அதிகமான கெமிக்கல் இருக்கிறத வாங்கி பயன்படுத்திட்டே இருப்பேன் என் உண்மையான வாழ்க்கையை விட்டு என்னை வெளியெடுத்துக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு பிற்பாடு அங்கே கார்னிவல் பண்டிகையானது வந்துச்சு நாலு நாள் நான் என் நண்பர்களோடு சேர்ந்து இருந்த இரவு ஃபுல்லாக தூங்காமல் எதுவுமே செய்யாமல் நாலு நாள் போதையோடு அந்த நேரம் போலீஸ் அங்கே வந்தாங்க என்னை மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க இந்த நேரம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஹெவி டோஸ் ஆனது எடுத்துருந்தனால என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்தாங்க என்னை அட்மிட் செய்யும்படி சொன்னாங்க நான் இப்போ என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் நான் ஏன் சாகல என் எதிர்காலத்தை பற்றி எனக்கு எதுவுமே இல்லையே என்னால முன்னோக்கி யோசிக்க கூட முடியல எனக்கு ஒரு கணவர் இருப்பார் எதுவுமே நான் யோசிக்க முடியல எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு கூட எனக்கு யோசனையே இல்லை நான் எப்பவுமே என்னை பார்த்து சொல்லிப்பேன் தெய்வன் ஒருத்தர் உண்மையாகவே கிடையாது எனக்குள்ளாகவே ரொம்ப வருஷமா இந்த வழி இருந்தது ஏன்னா ஒரு குழந்தையா நான் எப்படி அந்த மாதிரி வழிகளை கடந்து போக முடியும் சந்தோஷமான ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம எனக்கு போயிடுச்சு என்னாலயே நம்ப முடியாத அளவுக்கு அந்த வழி ரொம்ப பெருசா இருந்தது நான் நிறைய முயற்சி செய்து பார்த்தேன் எனக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் நானும் நல்லா வாழ்வேன் எனக்குன்னு ஒரு புதிய துவக்கம் இருக்கும் ஆனா அது எதுவுமே செய்யறதுக்கான பலன் எனக்கு இல்லை அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நான் யோசிச்சது எல்லாமே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்கு போனேன் எங்க அம்மா வச்சிருந்த எல்லா மாத்திரையுமே எடுத்தேன் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் அப்போ நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்த தூக்கத்திலே இருந்தே எழுந்துக்கவே முடியல ரெண்டு நாள் வாட்டி நான் முயற்சி செய்யும் பொழுது எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டுக்கும் பொழுது என்னுடைய தொண்டையில அடைச்சுக்க ஆரம்பிச்சது வேற வழியில எல்லாத்தையுமே நான் துப்பியே ஆகணுன்ற மாதிரி எல்லாத்தையும் துப்பிட்டேன் நான் எப்பவுமே என் வாழ்க்கைய பத்தி தான் யோசிப்பேன் ஒரு அஞ்சு ஆறு கடிதம் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி யாராவது படிக்கணும் எல்லாத்தையும் எழுதும்போது நான் மேல ஃபர்ஸ்ட் எழுதுறது இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்றேனா இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்யறேனா நான் கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய பண வாழ்க்கை இன்னும் மோசமா போயிட்டு இருந்தது எங்க போறதுன்னு எனக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்னுடைய சில நண்பர்கள் வார நாட்கள்ல சம்பாதிக்க முடியாக என்னை அழைத்திருந்தாங்க அப்ப எனக்குள்ளாடி இருந்த அந்த வழி அந்த கவலைகள் நான் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டேன் என் வாழ்க்கையில வச்சு என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்ச எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேது அதுக்கு பிற்பாடு நான் முடிவெடுத்த எடுத்த எந்த வேலையாவது நான் செய்து பார்க்க போறேன் நான் செய்ய போறேன் நான் முடிவு எடுத்த பிற்பாடு நான் என்னுடைய நண்பர்களை பாக்கிறதுக்காக பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு உள்ளாக நிறைய பதட்டம் இருந்தது அந்த பஸ் ரைட் எழுதுறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ரைட்ட போயிடுச்சு அப்ப நான் புரிஞ்சுக்கவே இருக்கேன் இதுக்கு அடுத்த ஸ்டாப் இறங்கி நம்ம பின்னாடி நடந்து வரணும்னு பதட்டமா இருந்தேன் பஸ்ல இருந்து உடனே இறங்கிய ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் யூனிவர்ஸ் ஆலயத்துடைய கதவை நான் தாண்டி போக வேண்டியதா இருந்தது நான் பாலியத்துக்குள்ளாக நுழைந்தேன் நுழைந்த பிற்பாடு அங்க போகும்போது என்னுடைய நண்பர்களை நான் இன்னும் சந்திக்கல நான் உள்ள போய் அங்க உட்கார்ந்து ஜெபித்து மன்னிப்பு கேட்டேன் என்னுடைய நண்பர்களுக்காக நான் உடனே வெளியே போய் பஸ்ஸுக்கு முன்னாடி குதிச்சு நினைச்சேன் அதை நான் நேரம் எதுவுமே நடக்கலை எனவே நான் ஆலயத்துக்குள்ளாக நுழைந்த நான் லாஸ்ட் ரூவில் உட்காந்து நான் முழங்கால் படிக்கிட்ட அந்த நேரம் தான் தேவன் இடத்துல நான் முதல் முதலே என் வாழ்க்கையிலேயே ஒரு பொழுதும் செய்யாத நேர்மையான வார்த்தைகளால் அவர் இடத்துல பேசினேன் நான் தொடர்ந்து அவரிடத்தில் பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ளாக இருக்க பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்படுவதை நான் உணர்ந்தேன் அதுக்கு பிற்பாடு என் கண்களை ஏதோ கட்டி வைத்திருந்த மாதிரியோ அதை எடுத்த மாதிரியும் நான் உணர ஆரம்பிச்சு நான் உணர்ந்தேன் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கான்றது போல நான் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க பாஸ்டர் வந்தார் மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த நேரம் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியாது நான் ஏன்னா தவறா தவறான பஸ்ல ஏறின தவறான ஸ்டாப்பிங்ல இறங்கினேன் அவர் பேச ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சார் விபச்சாரத்துல இருக்கிறது போதையை பயன்படுத்துறது ஒரு நபரால் ஏமாற்றப்படுவது எல்லாத்தையுமே அவர் பேசுனார் எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு என்னுடைய பக்கத்துல நான் சுத்தி பார்த்தேன் எங்கேயாவது மைக்ரோபோன் இருக்கா நான் பேசுறது யாராவது கேட்டுட்டாங்களா அப்படின்னு என வாழ்க்கையில நான் என்னென்ன சந்திச்சேனோ அது எல்லாத்தையுமே அவர் சரியா சொன்னார் அவர் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மக்களை பிடித்துக்கு முன்னாடி வரும்படிக்கு அழைத்தார் அவர் இப்படி யாரு சொன்னார் நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ நீங்க யாரு அழுதுட்டு இருக்கீங்களோ நீங்க யாரு இந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே உங்க வாழ்க்கை முடிச்சிடும் நினைக்கிறீங்களோ நீங்க இப்ப முன்னாடி வாங்க அந்த நேர் எனக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது என் மகளே நீ எப்படியா இருக்கியோ அப்படியே என்கிட்ட வா நீ எப்படிப்பட்ட துணியை போட்டிருக்கியோ அது எனக்கு முக்கியம் இல்லை நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா நான் பீடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல நான் உணர்ந்த என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பழைய வாழ்க்கை கீழே விழுத்தப்பட்டது போல என் வாழ்க்கையிலே ஒரு பொழுதும் நான் அனுபவிக்காத சமாதானத்தை என்னால அனுபவிக்க முடிஞ்சது பாஸ்டர் மீட்டிங்கை முடிச்சாரு அவர் தேவனுடைய வார்த்தைகளை பத்தி பேச துவங்கி எல்லாத்தையுமே முடிச்ச பிற்பாடு அந்த நேரமே எனக்குள்ளாக்கு வித்தியாசத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் கூட்ட முடிந்த பிற்பாடு நான் என்னுடைய பேக் எல்லாம் எடுத்தேன் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து போன் பண்ணிட்டு இருந்ததால என் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த வார்த்தை நான் ஆலயத்துல கேட்டு அந்த வார்த்தை எனக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிச்சது எனக்கு உணவு ஊட்ட ஆரம்பிச்சது நான் அதிகமா விரும்ப அந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா கேட்கணும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிட தேவன் யாரா இருக்காரு அவர் எனக்காக என்ன செய்வார் அதிகமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் நான் எப்படி இருந்தாலும் என் அப்படியே எழுத்துட்டேன் அந்த தேவன் நான் இப்போ தண்ணியில ஞானஸ்தனம் எடுக்க தீர்மானம் எடுத்தனும் எல்லா கிட்டப்பழக்கத்தையும் நான் கைவிட்டேன் தண்ணீர் ஞானஸ்தலம் எடுத்து பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமான தீர்மானத்தை தீர்மான இனிமேலும் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை முடிவு பண்ணு தேவனோடு என்னுடைய வாழ்க்கை மாசுபடுத்துற எல்லா காரியங்கள் இனிமேலும் இதுக்கு எனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு நான் முடிச்சேன் என்னுடைய முதல் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எனக்கு என் வாழ்க்கையில தேவையான ஒன்றே ஒன்று தெய்வனுடைய ஆவியானவர் தேவன் எனக்குள்ளாக இருப்பது மட்டும்தான் கிறிஸ்தவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இருப்பது அவர் போல நடப்பதற்கு அவர் போல பேசுவதற்கு அவருக்கு இருந்த பலத்தோடு நம்மளும் வாழ்வதற்கு அந்த நேரம் என்னுடைய வெளிப்புறத்தை பற்றி நான் அதிக அனுஷ்டரனே இருந்ததுனால நான் யோசிப்பேன் நான் என்னை அழகா மாத்திக்கணும் ஆனா அதுக்கு பிற்பாடு நான் யோசிச்சேன் இது எதுவுமே எந்த ஒரு பொருட்டுமே இல்லாதது என் உள்ள படத்தை நான் ஒரு பேப்பர்ல எழுதின என்னுடைய நண்பர்கள் எழுதி எல்லாத்தையுமே நான் பீடத்து மேலே ஏறி அர்ப்பணிக்கும் பொழுது அந்த நாள்தான் தேவனை நோக்கி ஆகிட்டேன் தேவனை என்னை கொலை செய்யுங்க இந்த ஒரு சின்ன குழந்தையை மாத்துங்க ஒரு சின்ன குழந்தையை நான் பிறப்பதை உணர ஆரம்பிச்சேன் சிறப்பு நிகழ்ச்சி உடந்த உடனே தானில் உபாசமானது துவங்குச்சு நான் என்னுடைய வீட்ல தெய்வனுடைய ஆவியை தேடினேன் தேவனுடைய நினைச்சிக்க ஆரம்பிச்சேன் அந்த நேரம் நான் இதை ரொம்ப சிறுமையா உணர ஆரம்பிச்சேன் நான் தேவன்கிட்ட சொன்ன தேவனே நான் எதுவுமே இல்லை நான் ரொம்ப சரியவளா இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு என்னுடைய அளவை நான் பார்க்கும்பொழுது அதே போல தேவனோட இருக்கும்பொழுது ஒரு ராட்சதியை போல நான் மாறுனதை என்னால் பார்க்க முடியுது அந்த நேரம் எனக்குள்ளாக எந்த உணர்ச்சியும் இல்லை எனக்குள்ளாக உணர்ந்த அந்த உறுதிதான் தான் இருந்தது நான் உணர்ந்த பரிசுத்த எனக்குள்ளாக இறங்குவது நான் அந்த நேரம் அழுதேன் ஏன்னா நான் அவரை குறித்து புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன் அவரை வந்து சந்தோஷத்தினால பாடிட்டு இருந்தேன் நான் அழுதுட்டே அவரை பற்றி புகழ்ந்து பேசுறது வந்து பரிசுத்தாவினுடைய அடையாளம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் எனக்குள்ளாக அந்த அந்த உறுதி தான் அங்கேருந்து வெளியே வரும்போது நான் சொன்னேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாரையும் தாண்டிவிடுவேன் நான் அதுக்கு பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன் பாஸ்தத்தை சொன்னேன் ஊழியப்பணி செய்கிறவங்க எல்லாத்தையும் சொன்னேன் இப்போ ஊழியும் செய்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் கேட்டேன் ஏன்னா நானும் அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன் எனக்குள்ளாக ஒரு அக்கணியா இருந்தது எனக்குள்ளாக இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது அந்த நேரம் எனக்கு தெரிய வந்தது பரிசுத்தாவின் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள ஆரம்பிச்சா என்னுடைய பண வாழ்க்கை சிறந்துதான் மாற ஆரம்பிச்சுது நான் எப்படியாக விரும்பும் அதே போல எனக்கு ஒரு கணவர் கிடைத்தான் அவர் தான் என்னுடைய இளவரசனா இருக்கார் என்ன ஒரு இளவரசியை போல அவர் நடத்துறார் என்னுடைய குழந்தைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க சேர்ந்து ஒரே விஷயத்துல வேலை செய்யறோம் தேவன் எங்களுக்கான வழிகாட்டுல கொடுத்தார் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கும்படியாக நாங்கள் முதலாவது ஒன்று வீட்லயே ஆரம்பிச்சோம் அங்க பசங்களுக்கு சொல்லி முடியாத பிற்பாடு நாங்கள் வேற இடத்துல ஆரம்பிச்சோம் நிறைய கம்பெனி நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம் வரிசுத்தாவின் அவர் எனக்கு உறுதியானதை கொடுத்தாருன்னா பிரச்சனைகளை கடந்து போவே இருந்தாலும் அவரோட சேர்ந்து நான் ஜெயித்து வருவேன் பரிசுத்தாவியில் எல்லாமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது ஆனா இப்போ நான் வாழ்க்கிற வாழ்க்கை பரிசு தாவியோடு வாழ்வது இதுல எது சிறந்தது நீங்களே தேர்ந்தெடுங்க கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு மூன்று மிக நிச்சயமாக இந்த சாட்சியினுடைய தொடக்கம் எப்படியானதா இருந்தது இந்த சாட்சியினுடைய முடிவில் இந்த நபர் என்ன சொல்லார் நீங்க கவனிப்பீங்க சாட்சியினுடைய தொடக்கத்துல ஒரு சோகமான ஒரு பாடல் தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு சோகமான இசைதான் என்னுடைய வாழ்க்கை இந்த நபர் குறிப்பிட்டாங்கன்னா சரியா இந்த நேரம் எத்தனை பேர் நீங்க அப்படியான ஒரு சோகமான இசையை கேட்கிறவராய் அல்லது சோகமான பாடல்களை திட்டத்தில் கேட்கிறவராய் நீங்க இருக்கீங்க உங்க வாழ்க்கையானது முடிந்தது போல உங்க வாழ்க்கையானது மாறாதது போல உங்களுக்கு வேறு வாய்ப்பானதுல உங்களுக்கு வேறு வழியானதுல நீங்க எந்த சூழ்நிலையில இந்தத்தில் இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளை போல அல்லது கடைசி வழியை போல தேவன் இந்தத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை போல எத்தனை பேர் நீங்க நம்பிக்கை இருந்த வரா இருக்கீங்க மக்களே இந்த நேரம் நீங்க இந்த தேவனுடைய வார்த்தை கவனிக்கணும் அந்த இடத்தில் தேவனும் ஒவ்வொருவருக்கு சுதந்திரமாய் தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நேற்று உங்களோட நான் சொன்னது போல நீங்க தேர்ந்தெடுங்க தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சிறந்த வாழ்க்கை அவர் இந்த நாலு பொங்கலுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறார் இதுதான் சரியாக எகிப்தின் அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனாலே வழிப்பு நடத்தப்பட்ட மக்களுக்கு நடந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் மக்கள் உணவு இல்லாதவராய் இந்த குறை பொழுது தேவன் மூசை மூலமா இந்த பேசினார் உங்களுக்கான மண்ணாவை இதில கொடுப்பேன் தேவன் வானத்துல வந்து அவர்களுக்கான மண்ணாவை இதத்துல கொடுத்த ஆனா ஒரு நிபந்தனையோடு என்ன நிபந்தனை இது தேவன் மோசி மூலம் பேசுற உங்களுக்கு தேவையான மண்ணா என்னவோ அந்த உணவு என்னவோ அதை எடுத்துங்க அந்தந்த நாளுக்கான உணவை நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காய் எடுத்துக் கொள்ளலாம் பிரச்சனையானது இல்லை ஆனா அடுத்த நாளுக்காய் இதை எடுத்து வைக்காதீர்கள் யாத்திரா புத்தகத்தில் நீங்க இதுல பார்க்கலாம் மோசி சொல்ல இந்த நாள் உங்களுக்கு என்ன தேவை எடுத்துங்க ஆனா அடுத்த நாலு நீங்க அதை எடுத்து வைக்க வேண்டிய அவசியமானது இன்னொரு வார்த்தை நாளை தினத்தை பத்தி கொலப்படாதீங்க நாளை தினம் தேவ உங்களுக்கு எந்த உதவியானதை செய்ய விரும்புகிறாரோ அதை மிக நிச்சயமாய் செய்வார் ஆனா மக்கள் என்ன செய்தாங்க மக்கள் என்ன செய்தாங்க இதை நீங்களே இந்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது ஒரு வீடியோவானது இந்த நீங்க இதனுடைய விளக்கவாய் பாருங்கள் இப்பொழுதே நான் தொடர்ந்து உங்களுடைய தாவியை குறித்து பேசுகிறேன் நான் இதை என்னன்னு பார்க்கலாமா எனக்கு தெரியல மோசி எங்களுக்கு சொல்லுங்க இது என்னது நாங்க ஆர்வமா இருக்கோம் இது கர்த்தர் நமக்காய் புசிக்க கொடுத்த ஆகாது நீங்க இத சாப்பிடலாம் கவனிங்க மோசி உங்களுக்கு ஒன்று சொல்ல போறார் தேவன் சொன்னார் ஒவ்வொரு நாள் நமக்கு அவர் தேவையான அளவு கொடுப்பார் நாளைக்காக யாரும் எடுத்து வைக்காதீங்க அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வைங்க இங்கே இரு நான் வெளியே போகிறேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்காக ஆனா தான் சொன்னாரு நாளைக்கு தேவன் அனுப்புவார் இது வெறும் ஒரு அக்கறை தான் கவனமா இருக்கு இங்கே என்ன நடக்குது நீதான் உனக்காக ஏற்கனவே எடுத்து வச்சிட்ட முன்னாடியே மெதுவா பேசு எச்சரிக்கையா இருசி அதிகமா எடுத்து வைக்க வேணான்னு சொன்னார் நேற்றுக்கு மட்டும் தேவையானதை எடுத்து வைக்க முடி சொன்னார் ஆனா நான் அதை திரும்ப விழாதுன்னு நினைச்சேன் இப்போ எல்லாமே புழு பூத்து நான் ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன் அவசரம் ஆகிட்டேன் பதட்டமாக இருக்காது எப்போவுமே இது சந்தேகத்துக்கு அடையாது வெளியே வந்து பார் நீ பார்த்தியா எப்படி இருக்கும்னு தேவன் சொன்னார் அதே மாதிரியாக இருக்குது பார் நண்பர் நான் என்ன பேசிட்டு இருந்ததோ இது இந்த உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவானிருக்கும் தேவன் ஓசி பேசுவார் உங்களுக்கான ஆதாரத்தை அன்றாடம் நான் இதத்தில் கொடுப்பேன் அதனால தேவனுடைய பார்த்தை தெளிவா சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இதில் தாரும் அதுதான் ஏசு சொல்லிக் கொடுத்த செவ்வாய் கூட இருக்கு ஏன்னா நாளை இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம யார் தேவனுடைய பிராயுதத்தில் இருக்கிறோமோ நாளை தினத்தை குறித்து கவலைப்படுவோமே ஆனால் நீங்க புரிஞ்சுக்க நீங்க ஒருவேளை சொல்லலாம் பாசு நாளை இந்த குறித்தால் அக்கறையா இருக்கக்கூடாதா அக்கறை வேறு கவலைப்படுவது வேறு நீங்க நாளை தினத்திற்காக இந்த திட்டங்களை யோசிப்பது ஒன்று ஆனா நாளை தினத்தை குறித்து இந்த நீங்க தவிப்பை சந்திக்கிறது ஒன்று இதான் பல மக்களுடைய மிகப்பெரிய தவறா இருக்கிறது தேவன் தெளிவா இந்த பேசினார் இன்றைக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்ன ஆதாரம் தேவையோ எந்த மண்ணா தேவையோ அதை எடுத்து வைங்க ஆனா யார் ஒருவர் அந்த வார்த்தை இந்த கேட்காதவராய் கீழ்ப்படியாதவராய் சந்தேகப்பட்டா எப்படியான சந்தேகம் ஒருவேளை நாளைக்கு தேவன் கொடுக்கலனா ஒருவேளை இருந்து மண்ணா இந்த விழகுனா ஒருவேளை இந்த பதிலானது நாளை இந்த இல்லாம போயிட்டா தேவன் இந்த மறந்துட்டா இதான் சரியா மக்கள் பலருடைய யோசனையானதா இதில் இருக்கிறது நீங்க பார்த்தது நாளுக்காய் அதை அடுத்த நாள் அது எல்லாமே கெட்டு போனது உங்களுடைய சொந்த வழிகளிலே உங்களுடைய சொந்த பலத்திலே நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அது மிக நிச்சயமாய் அழிவை உண்டாக்கும் ஆனா தேவனை சார்ந்தவராய் தேவனுடைய பழிகளை நம்புகிறவராய் தேவனுடைய விருப்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையானது நடத்துகிறவராய் நீங்க யார் இருக்கீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கான பலனை பதிலை இதில் கொண்டு வரும் நீங்க முன்பு பார்த்த சாட்சியை போலதான் இந்த வீடியோவில நீங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை போலதான் தேவனை சார்ந்திருப்பது யார் ஒருவர் தேவனை சார்ந்தவராய் தன் வழிகளை தேவனுடைய கைகளில் இது படைக்கிறார்களோ அவர்கள் அதி அற்புதமான பதில்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவராய் இதில் இருக்கிறாரி இந்த விசுவாசத்திலே நீங்க இன்னொரு சாட்சியத்தில் பார்க்கணும் விரும்புகிறேன் இந்த சாட்சி பார்க்கிற சமயம் நீங்க விரும்புகிறீதான் உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த அழைப்பானது போடுங்க உங்களோடு சேர்ந்து இந்த சாட்சியை பார்ப்பதற்கு மட்டுமல்ல இந்த சாட்சி பிற்பாடு நாள் ஜெபிக்க போகிற இந்த செபத்திலே இது சுருக்கமான செபம் தான் இந்த செபத்திலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஒரே விசுவாசத்தினுடைய ஆவையிலே இணைய தேவன் இந்த நாளுக்காய் உங்களுடைய தேவை என்னவோ அது தேவையை நிறைவேற்றும்படி அவரை சார்ந்திருப்பதை நீங்கள் நிரூபிக்க முடியாது எனவே தன் மக்களை பிசுவாசத்தில் உங்கள் பகுதியை செய்யும் தேவன் அவர் தன் பகுதியை செய்ய தயாராக எனவே இன்னொரு சாட்சி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசிரியக்க முடியாது கவனமாய் பாருங்கள் இப்பொழுதே வாழ்க்கையிலிருந்து பொருளாதார பிரச்சனை காரணமாக இங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது எங்களுக்குள்ளாக இருந்த விரத்தினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம் ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண் அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு எங்களுக்காக கொடுப்பதற்கு எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ அவங்களுடைய தேவைகள் வரும் பொழுதோ அதை சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது எனக்கு சரியான வேலை இல்ல சில நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும் ஏதோ வாங்கணும்னா முடியாது சில நிறைய மனைவி ஏதாவது கேட்பாங்க என்னால வாங்கி தர முடியாது காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்ல திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக அப்படிதான் எங்க வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருளுக்கள் கேட்கும் பொழுதோ அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு ஒழிக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்கதான் கொடுக்கணும் எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக ஏன்னா என்னுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கறாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம் என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது என்னுடைய நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது காரணம் என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறார் இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்குறார் இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் இருந்துட்டே இருந்தது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தா பணம் வருமானம் கிடையாது வந்து வீட்டை விட்டு நிலைமை சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது வீட்டுல எதுவுமே இருக்காது சாப்பிட்டுறதுக்கு ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க என் ஆலயத்துக்கு போற முடியும் அவங்க அடித்தாங்க என்னுடைய கணவரோட என்னால ஆலயத்துக்கு போக முடியல ஏன்னா நான் வித்தியாசமான ஒரு பின்னணையை சார்ந்த நபராக இருந்தோம் என்னுடைய கணவர் எப்போவுமே சொல்லுவார் நம்ம இதுல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை கூட எனக்கு சொன்னாங்க ஆலயத்துல என்னால என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவர் இடத்துல சொல்லி நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன் ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போகணும் நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரச்சனத்தை உணர்ந்தேன் நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன் நான் ஆலயத்துக்கு போகற ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னுடைய பொருளாதார வாழ்க்கை என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது எனவே ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன் பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்டப்படுத்தும்படி சரியாக துணி உடட்ட மாட்டார் அவருடைய எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார் அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன் அதனால ஆலயத்துக்கு போவத நான் நிறுத்திடுவேன் அவள் என்ற ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன் அழகு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன் நான் அனைத்தேன் இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று ஆனால் அவள் வாகனத்தை பிடித்த ஆலயத்துக்கு சென்றால் நானும் அது அவளோடு கூட சென்றேன் ஆனால் ஆலயத்துல கூட்டம் முழுவதும் போதை பசங்கிக்கும்போது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன் வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டை இட்டேன் காரணம் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டல்களை உடைப்பேன் இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம் எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம் நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம் மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய

சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு இப்போ குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம் எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம் எங்களுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஓடியும் செய்யறோம் நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரச்சனைக்குள்ளாக இருக்காங்க தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்காரு அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்ன ஆஸ்வதிச்சிருக்காரு முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது அதுக்கான வசதி இருக்காது ஆனால் இப்போது தேவன் எங்களுடைய பண வாழ்க்கை ஆசுவிச்சிருக்கார் எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்காரு இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன் தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்திச்சிருக்கார் இரண்டு வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன் என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை அது மிக சிறிய வீடாக இருந்தது என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன் அதன் மூலமாக என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என் ஆசிர்வதிச்சார் தேவனின் பண வாழ்க்கை ஆது ஆசிர்வதிச்சிருக்கார் எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை இதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்துருக்கிறார் இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்தில் துணையாளராக இருக்கும் என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க நாங்கள் அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம் நாங்கள் இந்த நேரம் உதவி செய்கிறோம் மக்களை தேவன் இடத்துல கொண்டு வருவதற்காக அதெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம் நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம் தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்கு அகழிப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு மூன்று எட்டு மக்களே தேவனை சார்ந்திருப்பது அவசியம் இந்த சாட்சியில நீங்களை கற்றுக்கொண்டு இந்த வாப்பை இதுதான் தேவனை நம்பி இருக்கும் பொழுது அவர் வீசிப்பார்கள் யார் ஒருத்தர் தேவனுடைய பழகளை தேவனுடைய விருப்பத்தை சார்ந்தவராய் அவருடைய விருப்பத்தை கீழ்ப்படுகிறவராயிருக்கிறார்களும் அவர்கள் உள்ளவராய் இருப்பார்கள் அடுத்த சாட்சி நீங்க நான் உங்களுக்கு தான் சொல்றேன் அடுத்த சாட்சி நீங்க இந்த குணமாதலை பெற்றவராய் விடுதலையை பெற்றவராய் ஆசிர்வாதத்தை பெற்றவராய் தேவனுடைய பலனை கைப்பற்றினவராய் அடுத்த சாட்சியாய் நீங்கள் இருப்பீர்கள் எனவே இந்த விசுவாசத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் இந்த ஜபத்தின் போது என்னோட சேர்ந்து நீங்க தேவனை காண்பிக்கலாம் தேவனை நான் இந்த அடுத்த சாட்சியாய் இருக்க என்னை தயார்படுத்துகிறேன் தேவன் உங்களுக்கு உதவியானதை இந்த செயற்றும் இயேசுவன் பெயராகும் ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்து கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் வாராத சர்வ வல்லமையான தேவனே இதுதான் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உண்மையும் உங்களுடைய வழிகளையும் சார்ந்திருப்பது இன்னொரு வார்த்தையிலே உண்மை நம்பி இருப்பது யார் ஒருவர் தன் நம்பிக்கையை உன் மீது வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார்களோ என் தேவனையானவர் ஒருபொழுதும் அழிந்து போக நீர் அனுமதிப்பதில்லை அவர்கள் எல்லா பதில்களை பெற்றுக் கொள்ளவும் நீர் அவர்களுக்கான பழி நடத்துதலை நிறுத்த தருகிறேன் எனவேதான் தேவனையானவர் இந்த மக்கள் யார் தன்னுடைய வாழ்க்கை முடிந்ததை போல அல்லது தன்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது என்பதை போல தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய திருமணம் தன்னுடைய வேலை தன்னுடைய வியாபாரங்கள் என்று எல்லா பக்கங்களிலும் நம்பிக்கை இழந்தவராய் சோர்ந்து போனவராய் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ இவர்களுக்கு நீர் கார்மியம் என்று நீர் நாளும் திறப்பேன் இவர்களுக்கான மன்னாவை கொடுக்கு இந்த மன்னாது வெறும் ஒரு சரீர ஆதாரமானதா மட்டுமல்ல இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பதில் ஆம் தேவனே இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாற்றம் இதுதான் நீர் இந்த நாளும் இந்த மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் எனவே தான் தேவனே நான்தவரா கேஸ்வரி யார் அவருடைய திருமணத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ யார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ யார் ஒருவர் இந்த தன்னுடைய வலிகள் வேதனைகள் பாடுகள் பிரச்சனைகளை குறித்து இந்த திரோசி தழுகு கொண்டிருக்கிறாரோ இவர்கள் எல்லாரும் உதவியானது உம்முடைய கருத்தினாலே இவர்கள் பதிலான வித்தம் பெற்றுக்கொள் இரவிதன் தேவன் இந்த எளிமையான செபத்தில் ஆம் இந்த எளிமையான ஜெபத்தில் இருந்து இவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகளாய் தத்தல் மாறு உம்மை சார்ந்திருக்கக்கூடிய வழி உம்மை நம்பி பின்பற்றக்கூடிய விசுவாசத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கு தருகிறார் எல்லாவற்றையும் கைகளில் ஒப்படைக்கிறேன் ஆசுவதிக்கிறேன் எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற கிறிஸ்துவின் பெயரானே தேவன் உங்கள் ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவன் பெயராலே அம்மக்களை தேவன் உங்களுடைய விசுவாசன் உங்களுடைய பதில்களை இந்தத்தில் கொடுக்கட்டும் அவர் நாமும் மகிமைப்படுத்தப்பட முடியாது நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு விசுவாசத்தனுடைய நிகழ்ச்சியிலே இயேசும் பெயராலை